எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டிஓபி பிஜி முத்தையா. சத்தம் இந்த வாரம் 4-5 படம் ரிலீஸ் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிறது தெரியும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நன்றி, தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன படம் சார், உண்மையாக சொல்ல போனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்கதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. எங்க தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ரெடி ஆகிட்டீங்களா? இந்த படத்துக்கு ஹீரோயின்ஸ் இல்லையே, என்ன அது ஏன் என்ன விஷயம்னா இருக்குண்ணே அது என்ன விஷயம்னா அவர் என் மச்சான், அதனால தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டார். அவர் ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையாக கொடுத்துட்டேன், அதனால் படத்தில் கொடுக்க மாட்டேன். இப்படி இல்லை, இந்த படத்துக்கு தேவைப்படலை. அஃப்கோர்ஸ் அதில் ஆக்சுவலாக நடித்த பெண்கள் எல்லாமே அதில் ஹீரோயின்ஸ்னு வச்சுக்கலாம், ஏன்னா அப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்கிறதுனால. இல்லை இன்சிடெண்ட் பேஸ்ட் இல்லை. இப்போ அந்த குழந்தை மேட்டரெலாம் நான் கேள்விப்பட்ட ஒரு ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அது ஏற்கனவே குழந்தைக்கில் வேறு ஒருத்தருக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சுருக்கோம் அந்த கதையில். இல்லை நாங்கள் வந்து 2021 ப்ராப்பராக டைட்டிலை வாங்கி சட்டமன் கேள்வி ப்ரொடியூசர் பாலு சார்கிட்ட வந்து என்ஓசி வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். கவுன்சிலில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க, எல்லாமே போட்டுட்டாங்க. சடனாக வந்து ஏதோ 1 மந்த் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு வந்தோம். 1 மந்த் ரெனியூவல் பண்ணலை, ஆனால் நாங்கள் படம்லாம் எடுத்து முடித்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. சடனாக ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு இன்னொருத்தங்க டைட்டில் கொடுத்துட்டோம் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி அது எங்களுக்கு அதனால் முடியல. அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது வச்சுட்டோம். ப்ராப்பராக நாங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம், நாங்கள் ஃபஸ்ட் லுக் கொடுத்துருப்போம். அண்டு கவுன்சிலோட புக்லேயும் வந்துக்கிட்டே தான் இருந்தது, அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ் ரிலீஸ்னு. எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு, அது ஷாக்காக இருந்தது. பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாகிடுச்சு. பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நன்றி கவுன்சிலுக்கு. இல்லை நம்ம ப்ரொடியூசர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு நல்ல தியேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க. எவ்வளோன்றது எக்ஸாக்ட் இன்னும் எங்களுக்கு தெரியல, பட் நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்ற டாக் இருக்குது, நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து. ஸோ நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம்.